Hello everyone, welcome to Akash Cloud. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ்னா என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அஜூர் ஏடியில் எப்படி நம்மளுடைய டிவைஸ் பர்சனல் டிவைசஸ் லைக் லேப்டாப்ஸ், டேப்லெட்டு, நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ், கல்லா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே எப்படி நம்ம அஜூர் ஏடி கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு த்ரீ சாய்ஸ் இருக்குது. ஒன்று அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ் பண்ணலாம், இல்லைனா ஜாயின்ட் டிவைஸ் பண்ணலாம், இல்லைனா ஹைப்ரிட் ஜாயின்ட் டிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் ஒரு டைப் தான் அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ். ஸோ அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா, ரெஜிஸ்டர் டு அஜூர் ஏடி வித்தவுட் ரெக்வரிங் ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் டு சைன் இன் டு த டிவைஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இல்லை சம் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து அஜூர் ஏடியில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோடைய அக்கௌண்ட்டு இல்லாமே நம்மளால் அஜூர் ஏடி ரெஜிஸ்டர்டு யூஸ் பண்ணும்போது அஜூர் ஏடிக்குள்ளார நம்ம சைன் இன் பண்ண முடியும். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் ரெஜிஸ்டர் டு அஜூர் ஏடி வித்தவுட் ரெக்வைரிங் ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் டு சைன் இன் டு த டிவைஸ். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆடியன்ஸ் இதில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ் மூலிமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அஜூர் நம்மளுடைய ஓன் டிவைஸ், பிரிங் யோர் ஓன் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொபைல் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, டிவைஸ் ஓனர்ஷிப், டிவைஸ் ஓனர்ஷிப் யாராக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் எந்த ஒரு யூஸராகவும் இருக்கலாம், அட் தி சேம் டைம் ஆர்கனைசேஷனோடைய டிவைசஸாகவும் இருக்கலாம். பட் அதோடைய ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இல்லாமையே நம்மளால் அது அஜூர் ஏடி ரெஜிஸ்டர்டு யூஸ் பண்ணி அஜூர் ஏடிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அஜூர் ஏடி ரெஜிஸ்டர் டிவைஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா விண்டோஸ் 10, iOS, ஆண்ட்ராய்ட் அண்ட் macOS. ஸோ இதில் விண்டோஸ் 10ல எப்படி ப்ரொவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி, iOS ஆர் ஆண்ட்ராய்டில் கம்பெனி போர்ட்டல் அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா macOS-ல கம்பெனி போர்ட்டல் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் சைன் இன் ஆப்ஷன். எப்படி நம்ம சைன் இன் பண்ணுவோம் அப்படின்னா எண்ட் யூசர் லோக்கல் க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது பாஸ்வேர்ட், அப்படி இல்லைன்னா ஹலோ, விண்டோஸ் ஹெலோன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன விண்டோஸ் ஹெலோ அப்படின்னா, ஸோ விண்டோஸ் ஹெலோ கிவ்ஸ் விண்டோஸ் 10 யூசர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் வே டு லாக் இன் டு தேர் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேன், ஃபேஷியல் ரெகக்னிஷன். ஸோ இப்போது விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் விண்டோஸ் ஹெலோங்கிற அப்ளிகேஷன் யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்டோஸ் 10 மூலயமா இல்லாமல் விண்டோஸ் 10 ஹெலோ மூலயமா அவங்களோட டிவைசஸும் அப்ளிகேஷன்ஸையும் அஜூர் ஏடிக்குள்ளே லாகின் பண்ண முடியும். அது எப்படி, அதோடைய அத்தன்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட், இல்லை ஐரிஸ் ஸ்கேன், ஃபேஷியல் ரெகக்னிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஹெலோ. அப்புறம் டிவைஸ் சைன் இன் ஆப்ஷனில் பின் நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்வேர்டு, பின், பயோமெட்ரிக்ஸ் ஆர் பேட்டர்ன் ஃபார் அதர் டிவைசஸ். ஸோ இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணலாம். டிவைஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி நம்ம என்னென்ன டிவைசஸ்லாம் இல்லை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் யூஸ் பண்ணால் நம்ம அது மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் லெக்சர்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி டிவைஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீ கேப்பபிலிட்டிஸ், ISO, சிங்கிள் சைன் ஆன் டு கிளவுட் ரிசோர்ஸஸ், கண்டிஷனல் ஆக்சஸ், தென் என்ரோல் டு இன்டியூன். ஸோ ஒரு இன்டியூன், மைக்ரோசாஃப்ட் இன்டியூன்குள்ளே வந்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ஆக்சஸ், கண்டிஷனல் ஆக்சஸ் இருக்கும். அப்புறம் ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசி இருக்குது. ஸோ அப்புறம் எனேபிள்ஸ் ஃபோன் சைன் இன் வித் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப். ஸோ மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அதை எனேபிள் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து கீ கேப்பபிலிட்டிஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.